சினை குழாயிலே இருக்கிற அடைப்புகளை நீக்குவதற்கென்று மருந்துகளை சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள். கருப்பை பலகீனமாக இருந்தால் அந்த கருப்பையை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மருந்துகளை சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள். கர்ப்பப்பை பலகீனமாகி அதனால் கருவை தங்க முடியும், தங்க வைக்க முடியும், பல்கி யூட்ரஸ் என்று சொல்லுகிறார்கள். நீக்குகிறதுக்கிட்டே ஒரு மரம் இருக்கிறது, அசோக மரம். அந்த அசோக மரத்துக்கு நீங்க டூப்ளிகேட் வந்தாச்சு. இந்த நெட்டிலிங்க மரம்னு உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க, அந்த மரப்பட்டையை கலப்படம் செய்கிறார். ஒரு இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,000 tons நமக்கு வந்து அசோக பட்டை தேவைப்படுகிறது. அந்த அசோக அரிஷ்டத்தையோ அசோக பட்டையை பயன்படுத்தி செய்கிற மருந்துகளை செய்வதற்கு. விலங்குகளுக்கு இடையே உறவு கிடையாது. தாய் என்றும் தமக்கை என்றும் சகோதரி என்றும் மகள் என்றும் வேறுபாடு கிடையாது. அப்போ அதற்கு அந்த காம தூண்டுதல் வந்துவிட்டால் மனிதனே தான் ஒரு கொடுமை பண்ணிட்டான். என்ன இவருக்கு சீசனே கிடையாது. எல்லா சீசன்லயும் நம்முடைய மருத்துவமனை மெட்டர்னிட்டி ஹோம்ஸ் எப்போ ஃபுல்லா இருக்கிறது. காரணம் என்ன? இயற்கை ஏன் காம தூண்டுதலை விலங்குகளுக்கு உயிர்களுக்கு கொடுத்தது? இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அப்போ எங்க ஊருக்கு பக்கத்துல சேத்தூர்னு ஒரு கிராமம், அந்த ஊர்ல ஒரு பையன் 60 வயதுல அவர் திருமணம் செய்து விட்டார். அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறார். அவருக்கு பேரே கிழவ மகன் பேர். அவருடைய மனைவி சின்ன வெங்காயத்தை அன்றாடம் அவருக்கு 1/4 கிலோ சமைத்து கொடுத்தார்கள். அவருடைய விளைவு விந்து மேம்பாடு அடைந்து அவனுக்கு குழந்தை பிறந்தது என்று நான் சிறுவனாக இருக்க போலாம் பேசிப்பாங்க. என் கூட விளையாட்டுக்கு வருகிற பையன். அப்போது இந்த ஞானம் இருந்திருக்கிறது, இந்த மண்ணிலே இந்த ஞானம் இருந்திருக்கிறது. சின்ன வெங்காயத்துக்கு விந்த நோய் பெருக்கிற ஆற்றல் இருக்கிறது. அதுபோல் நிறைய மூலிகைகள் இருக்கிறது. விந்தனுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்கென்று நிறைய மருந்துகள் இருக்கின்றன. அவங்களெல்லாம் கொடுத்து தான் என்னுடைய மருத்துவமனையில் வெற்றிகரமாக நான் இவ்வளவு பேர்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இத்தனை மருத்துவங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்த ஒரு ரேர் கேஸு, அதாவது இப்போ என்கிட்ட வந்து குழந்தையின்மையு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு ரேர் கேஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நிறைய இருக்கிறதே. என்னுடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கு. இப்போது என்னை கடவுள் மாதிரி என்னை வணங்குவான். அவனுடைய பேரை சொன்னால் கூட அவன் கோச்சு கொள்ள மாட்டான். ஒரு முத்துசாமி, அவனுக்கு 2 குறைகள். ஒன்று விந்தணு எண்ணிக்கை இல்லை, இன்னொன்று சரியான ஆண்மை எழுச்சி இல்லை. அப்போது அவன் வந்து ரொம்ப நொந்து போய், ஐயா நான் என்ன பண்ணுறது ஐயா, நீ கவலைப்படாத, உன்னை குணப்படுத்தி உனக்கு திருமணமான பின்னால் உனக்கு குழந்தை பிறப்பதற்கும் உரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று 2 ஆண்டுகள் மருந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் ஆண்மை மேம்பட்டு குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுதியை அவன் அடைந்த பிறகு திருமணம் செய்து கொடுத்து சொன்னேன். திருமணம் செய்து கொண்டு இப்படி அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். இட்ஸ் ரெக்கார்டு. இது மாதிரி நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் விந்தணுவை மேம்படுத்தி பெண்களுடைய கரு உற்பத்தியை நிறைவு செய்து, சொல்லுவாங்க அந்த குரோத் எக்கு சரியாக இல்லை, குரோத் அப்படி எக்கு சரியாக வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி அந்த கருவை வளர வைப்பதற்கு, அந்த முட்டையை வளர வைப்பதற்கென்று சித்தர்கள் பல மருந்துகளை சொல்லியிருக்கிறார். அதைவிட இப்போல்லாம் ஒன்று சொல்கிறாங்க, இந்த ஃபாலோப்பியன் டியூப்பில் தடை இருக்கிறது. ஃபாலோப்பியன் டியூப் என்பது சினைக்குழாய், முட்டையில் இருந்து அந்த கருப்பையில் இருந்து கர்ப்பப்பைக்கு வருகிற பாதைக்கு பேர் ஃபாலோப்பியன் டியூப். இந்த ஃபாலோப்பியன் டியூப்பில் அடைப்பு இருக்கிறது, அதை கரைக்க முடியாது என்று சொல்லுகிறார். புலிப்பாணி என்று ஒரு மருத்துவன், இந்த புலிப்பாணி ஒரு மூலிகை மருத்துவத்தை சொல்லுகிறார். அந்த அறிகுறிகளை பார்த்தால் இந்த ஃபாலோப்பியன் டியூப் பிளாக் என்பதை இது காட்டுகிறது. இடுப்பது கடுகடு துணுந்து இடைவிடா குத்தல் உண்டாய் தடுத்திடும் கர்ப்பம் தன்னை. வார்த்தை என்ன சொல்றார்? தடுத்திடும் கர்ப்பம் தன்னை தங்க விடா வண்ணம் செய்யும் அடுத்ததோர் ஆவிண்ணையில் ஆனதோர் திருகு கள்ளி கொடுத்திட்டா தும்பட்டிப்பால் குழம்பது கொடுக்க தங்கும். குழந்தை தங்குச்சா கேட்கிறான் பாருங்க. சொல் அந்த சொல்ல அப்படி எடுத்து கையாள்றார். அப்போ அந்த சினை குழாயில இருக்கிற அடைப்புகளை நீக்குவதற்கென்று மருந்துகளை சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள். கருப்பை பலகீனமாக இருந்தால் அந்த கருப்பையை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மருந்துகளை சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள். கர்ப்பப்பை பலகீனமாகி அதனால் கருவை தங்க முடியும், தங்க வைக்க முடியும், பல்கி யூட்ரஸ் என்று சொல்லுகிறார்கள். அங்கே உள்ளே இருக்கிற எண்ட்ரோமெட்ரியோசிஸ் என்று சொல்லுகிறார்கள், எண்ட்ரோமெட்ரியம் பலமாய் கனம் கனத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் சரி செய்கிற மூலிகை மருந்துகள் சித்தர்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரில்ல சோகப்பட்டை பாலதனை பாரில்ல சோகப்பட்டை பாலுடனே கூட்டி
கோரிக்குடி நீராய் கொண்டக்கால் வாத பெரும் பாடும் வன்சீத பெதியதும் காத வழி ஓடும் கால். என்ன, பெண்களுக்கு பெரும்பாடு என்று சொல்லுகிற ஒரு நோய்க்கும், கர்ப்ப பையனுடைய பலம் குன்றி இருக்கிற பிணிக்கும், கர்ப்பப்பை வளர்ச்சி குறைவாக இருக்கிற நிலைக்கும் அதை மீட்டெடுக்கிற ஆற்றல் அசோக பட்டைக்கு இருக்கிறது. அசோக பட்டன் இப்போ என்ன பண்ணுறான், மருத்துவத்தில் இருக்கிற ஒரு பிழை. இன்றைக்கு இந்தியா, நான் நேஷனல் மெடிசன் பிளான் போர்டில் மெம்பராக இருந்தேன், 11 ஆண்டுகள் மெம்பராக இருந்தேன். அசோக மரத்தை வளர்ப்பவருக்கு 75 விழுக்காடு மானியம் கொடுத்தோம். ஓ, அது வளர்க்க வேண்டும் என்று. ஏன்னா உலகத்திலேயே அசோக பட்டையை போல கர்ப்பப்பையை வளர்க்கிற ஆரோக்கியப்படுத்துகிற மருந்து கிடையவே கிடையாது, அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு. அதனால தான் பாருங்க, ராவணன் சீதையை கடத்தி கொண்டு சென்றான், அவளை கொண்டு போய் எங்கே வைத்திருந்தான், அசோகவனத்தில் வைத்திருந்தான். அப்போ மகளிருடைய சோகத்தை நீக்குகிற மரம் அசோக மரம். சோகம் அசோகம், தைரியம் அதைரியம், இல்லைங்களா? ஆமா. இப்போ ஆ சேர்த்துட்டா சுத்தம் அசுத்தம். அது போல அசோகம், சோகத்தை அகற்றுகிற, பெண்களுடைய சோகத்தை நீக்குகிறதுக்குன்றே ஒரு மரம் இருக்கிறது, அசோக மரம். அந்த அசோக மரத்துக்கு இன்றைக்கி டூப்ளிகேட் வந்தாச்சு. இந்த நெட்டிலிங்க மரம்னு உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்க, அந்த மரப்பட்டையை கலப்படம் செய்கிறார்கள். ஒரு இந்தியாவில் கிட்டத்தட்ட 10,000 டன்ஸ் நமக்கு வந்து அசோக பட்டை தேவைப்படுகிறது, அந்த அசோக அரிஷ்டத்தையோ அசோக பட்டையை பயன்படுத்தி செய்கிற மருந்துகளை செய்வதற்கு. ஆனால் அவ்வளோ பட்டை கிடைக்கல, அதனால் அதை மிக்சிங் செய்கிறார்கள். இதெல்லாம் துரதிருஷ்டவசம். அதனால் அசோக பட்டை பெண்களுடைய கர்ப்பமின்மையை சீர் செய்கிற ஆற்றல் பெற்றது. அது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உணவு பழக்கத்தினால இப்போ குழந்தையின்மை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் அது பரம்பரை ஜீன்கள்னா ஒரு காரணம் அப்படி சொல்கிறாங்களே, உண்மையா அப்படி? அதாவது ஜீன் காரணம்னா இவர் எப்படி பிறந்தார் சொல்லுங்க. இவருடைய ஜீன்னா இவருக்கு பிறந்துடக்கூடாது இல்லை? ஆமாம். இவங்க தாத்தாவுக்கு இவங்க அப்பா பிறந்துடக்கூடாது இல்லை, இல்லையா? எப்போ அந்த பிழை வருதுன்னா, நீரிழிவு போன்ற நோய்கள் வந்து பாதித்திருந்தால், அந்த தாக்கத்தினாலே விந்த நோய் எண்ணிக்கை குறைந்திருந்தால், அதை சொல்லலாம் பரம்பரை அப்பாட்டிருந்து வந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி இது பாரம்பரியமாக விந்த நோய் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லுவது நம்பத்தகாத ஒரு வார்த்தை. நம்மளுடைய மிஸ்டேக் தான், நம்முடைய உணவு பழக்கம், நம்முடைய வாழ்க்கை முறை. எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் ஆன்சைட்டி. ஒரு முறை ஒருவர் வந்தார், ஒரு கேஸ் சொல்கிற மாதிரி. அந்த பெண்ணுக்கு 28 வயசு, அந்த பையனுக்கு 28 வயசு. இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இரண்டு பேரும் ஐடியில் ஒர்க் பண்ணுகிற வேலை பார்க்கிறார்கள். இரண்டு பேரும் வந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது, நாங்கள் இருவரும் சகோதர சகோதரிகளைப் போல இருக்கிறோம், எங்களுக்குள் காம உணர்வு அறவே இல்லை, லாஸ் ஆஃப் செக்ஷுவல் அப்பிடைட் ரெண்டு பேருக்கும் போய்விட்டது. காரணம் என்ன, எப்போ பார்த்தாலும் மடிக்கணினியை தூக்கி மடி மேலே வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. மைண்ட் இஸ் ப்ரீ ஆக்குப்பைடு. என்னையா, ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் புரிந்து கொள்வீர்கள். மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற மிகப்பெரிய அடிப்படை வேறுபாடு என்ன காமத்தில்ன்னு சொன்னால், விலங்குகள் பருவத்தில் காம உணர்வுக்கு ஆளாகும். உதாரணமாக நாய் இருக்கிறது. ஆமாம். கார்த்திகை மாதத்தில் மார்கழி மாதத்தில் அவைகள் இணையாக தெரியும். காரணம், அந்த சீதோஷ்ணம் அந்த விலங்கை காம தூண்டுதலை தருவதாக இருக்கிறது. மான் இருக்கிறது, மானுக்கு ஆண்களுக்கு காம உணர்வு வரும், பெண்களுக்கு வராது. ரட்டிங் சீசன் சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் அந்த பால் உணர்வு வரும், ஒன்று. இரண்டாவது, விலங்குகளுக்கு இடையே உறவு கிடையாது. தாய் என்றும் தமக்கை என்றும் சகோதரி என்றும் மகள் என்றும் வேறுபாடு கிடையாது. அப்போது அதற்கு அந்த காம தூண்டுதல் வந்துவிட்டால், அது தன்னிடத்தில் அருகில் கிடைக்கிற பெண் விலங்கோடு ஆண் விலங்கு சேர்ந்து விடும். என்ன உறவுலாம் அது பார்க்காது. ஐந்தறிவு. ஐந்தறிவு, சரி. இப்போ மனுஷன் சகோதரியை தொட்டால் அவனுக்கு காம உணர்வு வருமா? வராது. தாயை தொட்டால் அணைத்தால் அவனுக்கு காம உணர்வு வருமா? அதுவே அவன் விரும்புகிற ஒரு பெண்ணை, அவனுடைய மனைவியை, அவன் காதலியை தீண்டுகிற போதுன்னு இல்லை, பார்க்குற போதே அவனுக்கு காம உணர்வு வருதே. ஏன் பார்க்குற போது, இப்படி போகிற போது மல்லிகைப்பூ வாசம் அடித்தா அவனுக்கு உணர்வு வந்துடுதே, ஏன் அவ்வளோ தூரம் கொலு சத்தம் கேட்டால் வந்துடுதே. அப்போது அவளும் பெண் தான், இவளும் பெண் தான், ஆனால் அதை பாகுபடுத்தி அவனுடைய ஹார்மோன் பிரித்து பார்க்கிறது, அங்கே உணர்ச்சி வருவதில்லை. அப்போது
மனுஷன் தான் என்ன பண்ணியிருக்கான், த செக்ஷுவல் ஃபீலிங் ஹேஸ் பீன் கண்ட்ரோல்டு, எமோஷன் ஹேஸ் பீன் கண்ட்ரோல் பை இஸ் மைண்ட், பை த சோஷியல் கண்ட்ரோல். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதனே தான் ஒரு கொடுமை பண்ணிட்டான். என்ன, இவனுக்கு சீசனே கிடையாது. எல்லா சீசன்லேயும் நம்முடைய மருத்துவமனை மெட்டர்னிட்டி ஹோம்ஸ் எப்பவும் ஃபுல்லாக இருக்கிறது. காரணம் என்ன, இயற்கை ஏன் காம தூண்டுதலை விலங்குகளுக்கு உயிர்களுக்கு கொடுத்தது? இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, அந்த தூண்டுதலும் அந்த ஈர்ப்பும் அந்த வேகமும் கட்டுப்படுத்த முடியாத வேகமும் இல்லை என்றால் இனம் அழிந்து போய்விடும். ஆணை நோக்கி பெண்ணையும் பெண்ணை நோக்கி ஆணையும் ஈர்க்கிற ஒரு ஆற்றலை இந்த ஹார்மோன்களுக்குள்ளே வைத்து இயற்கை பதித்தது, அப்படி ஈர்க்கிறது. அப்படி ஈர்க்கிற தன்மையை கட்டுப்படுத்துகிற தன்மை மனிதன் சமூக வாழ்க்கையினாலே உருவாக்கிவிட்டார். இருந்தும் கூட துரதிர்ஷ்டவசமாக அவன் என்ன செய்து விட்டான், ஹி ஹஸ் கன்வெர்டட். எதற்கு வந்தது காமம், எதற்கு வந்தன, ஃபார் ப்ரொக்ரியேஷன். ப்ரொக்ரியேஷன்னா இனத்தை பெருக்குவதற்காக தான் இயற்கை வந்து காமத்தை தந்தது, ஃபார் ப்ரொக்ரியேஷன். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஹி கன்வெர்டட் திஸ் ஃபார் ரெக்ரியேஷன். எனக்கு ப்ரொக்ரியேஷன்லாம் வேணாம், குழந்தை வேணாம், ஆனால் எனக்கு போகம் வேணும், உடலுறவு வேணும். இந்த மனுஷன் பண்ண கொடுமை.